அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய ஏக இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். பெரும்பாலான அறிவியலாளர்கள் சொல்வது போல் தேர் இஸ் நோ காட், கடவுள் ஒன்று இல்லைன்னு சொல்கிறது வந்து உண்மைதானா? கடைசியில் இந்த சயின்ஸ் வந்து கடவுள் ஒருத்தனை தான் போய் கை காட்டுதா? பெரிய பெரிய அறிவியலாளர்கள்லாம் இருக்காங்க, ஜானஸ் கெப்லர், ஐசக் நியூட்டன், இவங்கள்ட்ட இருக்க அந்த அறிவியலை மட்டும் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு பின்னாடி இருந்த இறை நம்பிக்கையை வந்து சயின்ஸ் உலகம் வந்து அப்படியே மறைச்சிருச்சு. இப்போ இருக்க சயின்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு இறை நம்பிக்கையாளராக இருக்கும்போது அவர் வந்து கிண்டல் பண்ணி அவரை புறக்கணிக்கிறதே ஒரு மாடர்ன் சயின்ஸோட ஒரு கொள்கையாக இருக்குது, ஒரு அஜெண்டாவாக கூட இருக்கலாம், இது போயிட்டுருக்கு. ஆக இந்த சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான வந்து தூக்கி பிடிக்கிறது வந்து எடுத்துக்கொண்டது வந்து இந்த டார்வினோடைய கோட்பாடு தான். கடவுள் ஒன்று இல்லைன்னு சொல்கிறாங்க, அதுக்கு பின்னாடி என்ன பரிணாம வளர்ச்சியே போதும், மனிதன் எப்படி பறந்தான், அதுக்கு பின்னாடி உயிரினங்கள் எப்படி உருவாச்சுன்னு சொல்கிறதுக்கு வந்து பரிணாம வளர்ச்சி கொள்கையே போதும்னு சொல்லி அறிவியலாளர்கள் வந்து அந்த முதல் அந்த விஷயத்தை வந்து எடுத்து வைக்கிறாங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி உள்ள விஷயத்தை வந்து அவங்க சொல்ல மறந்துடுறாங்க. ஃபஸ்ட்டு முதல் உயிரிய தொல்பொறியாளர்கள் வந்து முதல்ல கண்டுபிடிச்ச அந்த தொல்பொருள் படிவத்தில் இருக்க கிடைச்ச உயிரினம் வந்து 530 கோடி மில்லியன் ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு உயிரினத்தை வந்து தொல்பொடி படிவத்திலேருந்து கண்டுபிடிச்சி எடுக்கிறாங்க. அது கண்டுபிடிச்ச வந்து 19வது நூற்றாண்டுலேருந்து ஒரு விஞ்ஞானி. அந்த தொல்பொடி படிவத்தில் இருக்கக்கூடிய அந்த படிவம் ஃபாசில் ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா ஒரு விலங்கு வந்து இறந்து போகும், ஒரு காலகட்டத்தில் இறந்து போகும்போது அது வந்து அந்த மண்ணோட மண்ணாக மக்கி அது ஒரு படிவமாக மறைஞ்சிரும். அடுத்தடுத்த காலகட்டங்களுக்கு அந்த விலங்கு போக போக உலகம் போக போக அது அப்படியே கீழே வந்து ஒரு படிராம ஒரு எலும்பு கூட எல்லாமே அதுலேயே செட்டாக அப்படி இருந்துடும், ஒரு செட்டாக. அதை வந்து கண்டுபிடிச்சாங்க. அது கண்டுபிடிச்சதுக்கப்புறமா ஆடம் சீவே சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானி, அவர் வந்து 1831வது ஆண்டில் வந்து அவர் வந்து பயணிக்கிறார். நார்த்தன் வில்லியன் சொல்லக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி பயணிக்கும் போது அவர் கூட அந்த கேம்பிரியன் யூனிவர்சிட்டியில் படித்த ஒரு பட்டப்படிப்பு முடித்த ஒரு மாணவர், அவர் தான் சார்லஸ் டார்வின். அவரையும் கூட்டிகிட்டு வந்து கூட கூட்டிகிட்டு போகிறார் அந்த படிவத்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக. அவருக்கு வந்து அப்போ பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப அது வியப்பாக இருந்துச்சு. அதை பார்க்கும்போது கடைசியில் தெரியாது, அதுவே அவருக்கு வந்து சிக்கலாக வந்து நிற்கும்னு. அவர் அந்த இடத்துல தான் அந்த புக்கையும் எழுதுறாரு, த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ், உயிரினம் எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சுன்னு சொல்லி அந்த புக்கை வந்து அந்த இடத்துல தான் எழுதுறாரு. அந்த புக்கு எழுதி முடித்து 1600 வருடங்களும் முடிஞ்சிருச்சு. இன்னமும் அந்த புக்கை வந்து இப்போ இருக்க பள்ளிக்கூடத்துலேயும் சரி விஞ்ஞானிகளும் சரி ஏன் அதை எடுத்துக்கொண்டு இருக்காங்கன்னு சொல்லி கூட ஒரு உண்மை இருக்குது. அதுக்கு பின்னாடி பல பொய்களும் இருக்குது, அந்த பொய்யை குறித்து தான் பார்க்க போகிறோம். அந்த சார்லஸ் டார்வின் வந்து புக்கை எழுதுறாரு, த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசஸ். அந்த புக்கில் எப்படி என்ன எழுதுறாருன்னா, இந்த பரிணாம கொள்கை வந்து ஒரு செல் ஒரு உயிரினம் மற்றொரு உயிரினமாக மாறுறதுக்கு வந்து ஒரு சில காலங்கள் ஏற்படும், ஒரு கால சூழ்நிலை மாற்றதுக்கப்புறம் தான் ஒரு வந்து இன்னொன்னா மாறி போகும்னு சொல்லி அந்த புக்கில் வந்து அவர் எழுதி வச்சுருக்காரு. அது மாறி போகும்போது அதுக்கான சரியான தட்பவெட்ப நிலைமையும் சரியான அமைப்பும் அதுக்கு வந்து இருக்கணும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒருத்தர் வந்து ஒரு 10 குதிரையை வளர்க்குறாரு, 10 குதிரையில் நல்ல ஓடக்கூடிய குதிரை, 3 ஆண் குதிரை, நல்லா ஓடக்கூடிய 3 பெண் குதிரை எடுத்து அந்த 3 முனையும் இனப்பெருக்கம் செஞ்சால் அப்போ அந்த நல்லா வளரக்கூடிய குதிரை மட்டும்தான் வளர்ந்து போய்கிட்டே இருக்கும். அப்போ சரியாக ஓடாத அந்த குதிரை வந்து காலப்போக்கில் வந்து அழிஞ்சு போகணும்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்தை தான் நான் சொல்கிறேன். சார்லஸ் டார்வின் வந்து முன்வைக்கிறார் இந்த பரிணாம வளர்ச்சியில். இந்த பரிணாம வளர்ச்சிக்கு பின்னாடி பல சிக்கலான கண்டுபிடிப்பும் இந்த புத்தகம் எழுதி முடித்து கிட்டத்தட்ட 1600 வருடங்கள் ஆகியும் இன்னும் அந்த புத்தகத்தோட கொள்கையை வந்து சயின்டிஸ்ட் வந்து வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன் அதை வச்சிட்ருக்காங்கன்னா, இதுக்கு பின்னாடி உள்ள அந்த சார்லஸ் டார்வின் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் முதல் உயிரினம் எப்படி போயிடுச்சுன்னா கண்டு முதல் உயிரினத்திலிருந்து அடுத்தடுத்த உயிரினம் வந்து எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு மட்டும்தான் சொல்கிறாரே தவிர அந்த முதல் உயிரினம் எப்படி வந்துச்சுன்னு அவரால் சொல்ல முடியல. அந்த முதல் உயிரினத்தோட படைப்பு எப்படி இருக்கும்னு அவரால் வந்து விளக்க முடியல. அதுக்குள்ளே இருக்க அந்த சிக்கலான வடிவமைப்பு இருக்கும் சொல்லியா, இன்டெலிஜென்ட் டிசைன் சொல்லக்கூடிய ஒரு சிக்கலான படைப்பு அதுக்குள்ளே எப்படி இருக்குன்னு அவரால் என்ன பண்ண முடியல, அவரால் வந்து அந்த புக்கத்தில் வந்து விளக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் அந்த பரிணாம வளர்ச்சியான சொல்ல ஒரு கிராஃப் சொல்லுவாங்க, ஒரு பொருள்லேருந்து இப்படியே கிராஃப் மாதிரி போட்டே போவார். அந்த இடத்துல வந்து ஒரு உயிரினத்தை வந்து அவர் வந்து மறைச்சார். அந்த இடத்துல அந்த உயிரினம் வந்து திடீர்னு வந்து தோண்டப்பட்ட ஒரு உயிரினமாக இருக்குது. அது வந்து முன்னாடியும் சேரமாக்குது பின்னாடியும் சேரமாக்குது. அந்த உயிரினத்தை வந்து அந்த புத்தகத்தில் வந்து எழுதாமல் அப்படியே என்ன பண்ணிட்டார், அவர் வந்து மறைச்சி வச்சிட்டாரு. அது ஒன்று. இது இல்லாமல் அந்த முதல் உயிரினம் அதுக்கு அந்த முதல் உயிரினம் வந்து எப்படி உருவாச்சுன்னு சொல்லக்கூடியது வந்து அந்த இன்டெலிஜென்ட் சயின்ஸ் சொல்லக்கூடிய அந்த சயின்ஸ் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பரிணாம வளர்ச்சியில்
அந்த சயின்ஸ் சீட் வந்து அதிகமாக அதை பேச போகிறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு பிப்ரவரி 28, 1953 கேம்பிரியன் யூனிவர்சிட்டியை சேர்ந்த ரெண்டு சயின்டிஸ்ட் வந்து டிஎன்ஏ பற்றி கண்டுபிடிக்கிறாங்க. டிஎன்ஏவோட வடிவம், அந்த டபுள் எக்ஸ்எல் சொல்லக்கூடிய அந்த வடிவத்தை வந்து கண்டுபிடிக்கும் போது அவங்க அந்த டிஎன்ஏக்குள்ளே வந்து இறைவன் வந்து அதாவது அதுக்குள்ளே வந்து பல விதமான கோடிங் இருக்குது, அந்த கோடிங்கால் தான் பண்ணியிருக்காங்க. அந்த மனிதனோட படிப்பு எல்லாமே சொல்லி வந்து படைக்கப்பட்டிருக்கு. எப்படி உதாரணத்துக்கு ஒரு ஏஐ இருக்குது, ஒரு ஏஐக்குள்ளே வந்து பல விதமான கோடிங் கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து அப்டேட் ஆகும். ஒரு செல்ஃபோனாக இருக்கட்டும், ஒரு லேப்டாப்பாக இருக்கட்டும், அதுக்கு பின்னாடியான கோடிங் வந்து கொடுத்தா மட்டும்தான் அது அப்டேட் ஆகும். அது அப்டேட் ஆகிறது பின்னாடி ஒரு மனிதர் உட்கார்ந்து அதுக்கு பின்னாடி பல வேலைகள் செய்ய வேண்டியது இருக்குது, டைப் பண்ணி அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்போ பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு ஒரு மிருகம் இன்னொரு மிருகமாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு போகும்போது அதுக்கு பின்னாடி உள்ள கோடிங் வந்து யார் கொடுத்தா சொல்லி ஒரு கேள்வியில் வந்து நிற்குது. அது பரிணாம வளர்ச்சி போகும்போது அதுக்கான நுட்பமான கோடிங்கை வந்து யார் கொடுத்தாங்க இன்ன வரைக்கும் அதுக்கான பதிலும் இல்லை விடையும் இல்லை. இதை பார்த்து தான் அந்த ரெண்டு சயின்டிஸ்ட்டும் வந்து இந்த டிஎன்ஏவை கண்டுபிடிச்சவங்க வந்து ரொம்ப வியப்படைகிறாங்க. இப்போ அந்த பரிணாம வளர்ச்சி அடைஞ்ச கொண்டு போகக்கூட அந்த விஷயத்தில் வந்து பின்னாடி இருக்க கோடிங் வந்து இன்டெலிஜென்ட் டிசைன், இதை வந்து இறைவன் தான் படைச்சிருக்கான்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டத்தில் வந்து என்ன பண்ணுது சயின்ஸ் நிற்கிது. அந்த சயின்ஸ் நிற்கும் போது அந்த இன்டெலிஜென்ட் டிசைன் தியரியை வந்து சயின்ஸில் இருக்க நிறைய பேர் வந்து அதை வந்து மறுக்கிறாங்க. சயின்டிஸ்ட்டே ஒரு சில பேர் ஏற்றுக்கிறாங்க, ஒரு சில பேர் ஏன் மறுக்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி வந்து இன்டெலிஜென்ட் டிசைன் கடவுள் ஒருத்தன் இருக்கிறான்னு சொல்ல ஒரு நம்பிக்கை வந்து அதுக்கு பின்னாடி வந்துடும். அதை படித்தது பல கடவுள் இல்லை, ஒரே ஒரு கடவுள் மட்டும்தான் எல்லாத்தையும் படைச்சிருக்கான்னு சொல்ல ஒரு கொள்கை வந்து அதுக்கு பின்னாடி வந்துடும். அதை பற்றி பழைய சயின்டிஸ்ட் வந்து பல விஷயத்தை வந்து பேசியிருந்தாலும் அந்த டிஎன்ஏ இந்த மாதிரி இன்டெலிஜென்ட் விஷயத்தை பற்றி விஷயத்தை வந்து இன்னமும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க சயின்டிஸ்ட் வந்து அதிகமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த இன்டெலிஜென்ட் டிசைனை பற்றி ஒரு சயின்டிஸ்ட் சொல்கிறாரு, அவர் வந்து ஒரு ஏத்திஸ்ட் தான், அவர் பெரிய ஆய்வாளர் தான். அவர் சொல்லும்போது நான் ஒரு வந்து இறைமறுப்பு கொள்கை உடையவன் தான், இருந்தாலும் இந்த படைப்பெல்லாம் பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி ஒரு கிரியேட்டர் இருக்கான்னு வந்து என்னால் வந்து மறக்க இயலாது, என்னால் வந்து மறுக்க முடியாது. சயின்ஸ் வந்து உண்மையும் சொல்லுது, சயின்ஸால் எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்கவும் முடியாது, எல்லாத்தையும் நிரூபிக்கவும் முடியாது. உதாரணத்துக்கு சொல்ல போனால் எலன் மாஸ்க் இருக்கார், அவர் வந்து ஒரு விஷயம் சொன்னார், இந்த உலகம் வந்து ஒரு மாய உலகம் மாதிரி, இதுக்கு வந்து பல கிரியேட்டர் வந்து இறைவன் படைச்சிட்டு இதுக்கு மேலே ஒரு சுப்பீரியர் பவர் தான் இந்த அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்லி அவர் சொன்னார், ஒரு கருத்து பட சொன்னார். உதாரணத்துக்கு அந்த மாதிரியே வச்சுப்போமே, இந்த உலகத்தை வந்து ஒருத்தர் வந்து படைச்சிட்டாரு, படைச்சி அதுக்குள்ளே பல ஃபியூச்சர்ஸை வந்து கொடுத்துட்டாரு. எல்லாத்தையும் கொடுத்ததுக்கப்புறம் அந்த மனுஷனெல்லாம் படைச்சிட்டு இங்கே போய் நீ இறைவனை தேடுன்னு சொல்லி அவர் விடும்போது அவரால் அந்த உலகத்துக்குள்ளே இருந்து இறைவனை வந்து தேட முடியாது. அவர் அறிவு அதை சார்ந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த உதாரணங்களை வச்சு மட்டும்தான் இறைவனை வந்து அறிய முடியும். இவரால் இறைவனை பார்க்க முடியாது, ஆனால் படைத்தவரால் அவருக்குள்ளே என்ன பண்ணிகிட்ருக்கார் அவரால் வந்து பார்க்க முடியும். இதுதான் இறைவ கோட்பாடு சொல்லக்கூடிய அந்த இன்டெலிஜென்ட் சயின்ஸ் வந்து கடைசியாக வந்து நிற்கிற இடம். இதை தான் இந்த குரானும் சொல்லுது, நம்மளால் இறைவனை வந்து பார்க்க இல்லாத, ஆனால் படைத்த இறைவனை இந்தோட அறிவு கொண்டு இறைவனோட படைப்பை கொண்டு இறைவன் எப்படி எல்லாத்தையும் படைச்சிருக்கான்னு சொல்ல அந்த சூழ்நிலையை கொண்டு நம்மளால் என்ன பண்ண முடியும் ஈஸியாக விளங்க முடியும். இறைவன் ஒருவன் தான் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை எப்படி வழங்க முடியும்னா, உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நம்ம உடம்புல வந்து ஒரு சில செல்கள் இருக்கும், மைக்ரோபயாலஜி நிறைய செல்கள் இருக்கும். அந்த செல்லுக்கு வந்து செல் வாழணும்னா அதுக்குள்ளே அதுக்கான அந்த சில தொழில்நுட்பம் உள்ளே இருக்கும், அதுக்குள்ளேயும் அந்த தொழில்நுட்பம் வந்து இயங்கணும், இயங்கி வந்து வேலை செய்யணும். அது வேலை செஞ்சால் மட்டும்தான் ஒரு சில கட்டமைப்புக்குள்ளே அடுத்தடுத்து போகும். அதுக்கான அந்த எனர்ஜியை வந்து யார் கொடுத்தா அந்த செல்லுக்குள்ளே, சின்ன ஒரு செல் ரொம்ப மைக்ரோபயாலஜிக்குள்ளே போனாலும் அந்த சின்ன செல்லுக்குள்ளே அந்த செல் இயக்கத்தை வந்து யார் கொடுத்தான்னு ஒரு கேள்விக்குள்ளே வரும்போது அது வந்து படைச்ச இறைவனாக தான் இருக்க முடியும்னு சொல்லிக்குள்ளே இன்டெலிஜென்ட் சயின்ஸ் வந்து கடைசியில் வந்து நிற்கிது. இந்த இன்டெலிஜென்ட் சயின்ஸ் தியரியோட பேப்பர் வந்து நிறையா பப்ளிஷில் வந்து வெளியிட்டாங்க. வெளியிட்டாலும் இப்போ வரக்கூட நடைமுறையில் வந்து இதை வந்து என்ன பண்ணுறாங்க நிறையா சயின்டிஸ்ட் வந்து மறுத்துட்டு வராங்க. ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு புத்தர் எழுதுறாரு, இந்த இன்டெலிஜென்ட் சயின்ஸை பார்க்கும்போது கடவுள் இருக்கான்னு சொல்லி நம்புகிறேன், இருந்தாலும் இதை வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மையாக தான் இருக்குன்னு சொல்லி நான் வந்து ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி அந்த சயின்டிஸ்டே பின்னாடி வந்து அந்த விஷயத்தை சொல்கிறார். என்ன தான் ஏத்திஸ்டாக இருந்தாலும் இருந்தாலும் இன்டெலிஜென்ட் டிசைன் கிரியேட்டர் ஒருத்தர் இருக்கான்னு சொல்லி இது வரைக்கும் பல சயின்டிஸ்டால் வந்து இது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தியரியாக தான் இன்னமும் அது வந்து இருக்குது. அந்த இன்டெலிஜென்ட் டிசைன் தியரி அது வந்து 6-7 வருஷம் ஆச்சு அது வெளியே வந்து, அது வந்து திருப்பி அதை வந்து முடக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அது வந்து பெருசாக பேசப்படலை, அந்த டிசைன் இன்டெலிஜென்ட் டிசைன் சப்ஜெக்டே வந்து பேசப்படலை. இதுக்காக தான் இந்த குரான் இறைவனோட படைப்பை பற்றி பேசுது, இறைவனோட மனிதனோட படைப்பை பற்றி இந்த குரான் வந்து என்ன பண்ணுது இவ்வளோ தெளிவாக பேசுது. இறைவன் வந்து குரானில் சொல்லி காட்டுறான், மனிதனை வந்து நாங்கள் வந்து செம்மையாக படைச்சிருக்கேன், செம்மையாக படைச்சதை வந்து ஒரு அர்த்தமாக எடுத்துக்கிட்டோம். அந்தந்த உடல் உறுப்பு வந்து அந்தந்த இடத்துல வந்து இறைவன் வந்து கரெக்ட் கட்டமைப்போடு வச்சுருக்கேன், எந்த உடல் உறுப்பு வந்து எந்த இடத்துலையும் மாறலை. இதை ஒரு நம்ம பாமராக பார்க்கும்போது ஓகே எல்லாம் அழகாக இருக்குன்னு, இதே ஒரு சயின்டிஸ்ட்டாக பார்க்கும்போது அவர் இன்னும் கண்ணோட்டத்துக்குள்ளே போய் பார்க்கும்போது அதுக்குள்ளே இருக்க செல்கள், அதுக்குள்ளே இருக்க இரத்த நாணங்கள், அதுக்குள்ளே இருந்த சின்ன சின்ன செல்கள் வந்து
ஒரு தொழிற்சாலை போல வந்து இயங்குதுன்னு சொல்லி வந்து பார்த்து என்ன பண்ணுறாரு, வியப்படைஞ்சு அதுக்கான கருத்தை வந்து தெரிவிக்கிறாரு. இப்படிப்பட்ட இறைவனை தெரிஞ்சுக்கணும்னா இந்த திருக்குறானான கடைசி இறைவிதத்தில் வந்து இறைவன் வந்து பல படைப்புகளை பற்றியும் சொல்லி காட்டுக்கிறான். அந்த இன்டெலிஜென்ட் டிசைனாக படைக்கப்பட்ட ஒரு கிரியேட்டர் வந்து ஒருவனே ஒருவன் தான் சொல்லி என்ன பண்ணுறான், இறைவன் வந்து இதில் வந்து தெளிவாக வந்து சொல்லி காட்டுக்கிறான். இதை வேணும்னா இதுக்கான நம்பருக்கு நீங்கள் கீழே கேட்டிங்கன்னா அந்த திருக்குறானை வந்து இலவசமாக உங்களுக்கே வந்து படித்து பார்க்க தருவாங்க. இந்த இன்டெலிஜென்ட் டிசைன் யாருன்னு சொல்லி நம்மளும் கண்டிப்பாக தேடி பார்த்தாலும் கடைசியாக போய் நிற்கக்கூடிய இடம் ஒன்றே ஒன்று தான், இறைவன் வந்து ஒருவனாக தான் இருக்க முடியும்னு சொல்லி தான் கடைசியாக அது போய் நிற்கும். இந்த எனக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி.